தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு காரணமாக முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கரகாட்ட கிராமிய குழுவினர் பாதிப்பு தங்களை விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பயன்படுத்த அரசுக்கு கோரிக்கை தூத்துக்குடி மாவட்டத்தில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர் மற்றும் கரகாட்ட குழுவினர் உள்ளனர் இதில் திருநங்கைகளும் ஈடுபட்டு வருகின்றனர் கொரோனா வைரஸ் காரணமாக மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியுள்ளனர் கடந்த நான்கு மாதத்திற்கு மேலாக கோவில் திருவிழாக்கள் நடைபெறாததால் தங்களுக்கு தொழில் இல்லாததால் மிகுந்த பாதிப்படைந்துள்ளனர் பங்குனி சித்திரை ஆடி இந்த மாதங்களில் கோயில் திருவிழாக்கள் ஏராளமாக நடைபெற்று வரும் இந்த நிலையில் ஊரடங்கு உத்தரவால் கோவில் திருவிழாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள காரணத்தால் தங்கள் தொழில் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக கரகாட்ட கலைஞர்கள் வேதனை தெரிவித்தார்கள் இதனை தமிழக அரசு கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தங்கள் கிராமிய கலைஞர்களை ஈடுபடுத்தி தங்களுக்கு வருமானம் ஈட்டி தர வழி செய்ய வேண்டும் மேலும் கிராமத்தில் உள்ள சிறு கோவில்களில் கரகாட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேரு கிராமிய கலைஞர் கே ஏ மணிகண்டன் தூத்துக்குடி தாளமுத்து நகரில் வசித்து வருகிறேன் கடந்த ஒரு பதினெட்டு ஆண்டு காலமாக நான் கிராமிய நிகழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளேன் என்னுடைய எனக்கு இதை தவிர வேறு எந்த ஒரு தொழிலுமே தெரியாது என்னை சார்ந்தவர்கள் தான் இவள் இவர்கள் அனைவரும் இதே போல் தூத்துக்குடியில் ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது கலைஞர்கள் இருக்கிறார்கள் கிராமிய கலைஞர்கள் கரகாட்ட கலைஞர்கள் கிராமிய கலைஞர்கள் ஆடல் பாடல் கலைஞர்கள் வில்லிசை கலைஞர்கள் அப்படின்னா தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முந்நூற்று முந்நூற்றம்பது கலைஞர்களுக்கு மேலே இருப்பாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் அப்படி நிறைய கலைஞர்கள் இருக்காங்க எங்களுக்கு வந்து பங்குனி சித்திர வைகாசி ஆணி ஆடி ஆறு மாதம் தான் எங்களுடைய கிராமிய நிகழ்ச்சி தொழில் இந்த கொரோனா வைரஸ் காரணமாக நாங்கள் அவ்வளோவருமே கிராமிய நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுடைய இந்த ஆண்டு வருமானம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன் கிடைக்கவே இல்லை நாங்கள் வந்து பங்குனி மாதம் ஃபஸ்ட்டில் இருந்தே எங்களுடைய தொழில் நாங்கள் ஆறு மாதமும் ஒரு நாள் கூட லீவ் இல்லாமல் அளவுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிராமிய சின்ன சின்ன கிராமப்புறங்களில் உள்ள கோயில் கொடைகளாக இருந்தாலுமே எங்களை கூப்பிட்டு ஒரு சிம்பிளாக உள்ள குடைனாலுமே எங்களை அழைச்சிட்டு போவாங்க எங்களுக்கு ஏண்ட ச ஊதியம் கொடுப்பாங்க இப்போ அதெல்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அவ்வளோ மக்களுமே கிராமிய கலைஞர்களுக்கு ஏதாவது இந்த தமிழக அரசும் சரி மாண்ப தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பணம் வழங்குமாறு எங்களுக்கு சீக்கிரமாக இந்த கிராமிய நிகழ்ச்சி எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அவங்க எங்களுக்கு எதாவது ஒரு கோவில்ல சின்ன சின்ன கோவிலில் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் போய் நடத்திக்கிடலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுக்கணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி தமிழக அரசுக்கிட்ட மண்டிட்டு கேட்டுக்கிறேன் அதாவது என்னென்னாக்கா எங்களுக்கு இதை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாது கூலி வேலை பார்க்குறதுக்கு எங்களால் முடியாது நாங்கள் கிராமிய கலையிலே இருந்திருக்கோம் நான்லாம் பத்து இருந்தே கிராமிய நிகழ்ச்சி பண்ணிட்டு வரேன் இவங்களும் அதே மாதிரி தான் பத்து வயசுலேருந்து எல்லாமே என்ன கிராமிய என்ன என்னோடய கிராமத்தை சார்ந்தவங்க அவ்வளோ வருமே கிராமிய கலைஞர்களை தவிர வேற ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு தெரிஞ்ச இந்த கரகமோ இந்த சலங்கையோ கிராமிய தெருக்கூத்து மட்டும்தான் வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது அதனால் இந்த தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி எங்களுக்கு கிராமிய கலைஞர்களுக்கு மாத வருமானமே கிடையாது நாங்கள் வருமானத்தெலாம் இழந்து இப்போ நடுத்தருவில் வந்து நாங்கள் நிற்கிறோம் எங்களால் என்ன நாங்கள் சாகிறதா இல்லை வாழ்கிறதா எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல அவ்வளோவில் ரொம்ப கஷ்டம் அதனால் எங்களுக்கு இந்த தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி எங்களுக்கு ஒரு இறந்த வீட்டுக்கு கூட கூப்பிடுவாங்க ஃபஸ்ட்டுலாம் ஊடையில் உடையில ப்ரோக்ராம் இல்லாத டைமில் ஒரு இறந்த வீட்டுக்கு கூட கூப்பிடுவாங்க நாங்கள் போய் நிகழ்ச்சி பண்ணிட்டு வருவோம் எங்களுக்கு அதில் ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா வருமான சம்பளம் கிடைக்கும் அது கூட இப்போ எங்களுக்கு நின்று போச்சு எதுவுமே கூப்பிட்றதில்லை நாங்கள் வீட்டிலே தான் இருக்கிறோம் எல்லாருமே ரொம்ப இந்த கிராமிய நிகழ்ச்சியில் இல்லாமல் நாங்கள் ரொம்ப இந்த கொரோனா டைமில் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்காக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எங்களுக்கு ஒத்துழைப்பு திறமாதிரி உங்களது பொற்பாதம் அணிந்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் வணக்கம் என்னுடைய பேர் வந்து காயத்ரி நான் தூத்துக்கல்லில் உள்ள ஒரு திருநங்கை தான் என்ன சார்ந்திருக்கிற எல்லோரும் எல்லாருமே திருநங்கைகள் தான் நாங்கள் எல்லோருமே இந்த கலை தொழிலில் வந்து நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து பயின்று எங்களுடைய உடலோட உடலாக நாங்கள் வந்து ஒரு கலை தொழில் அப்படி என்றாலே எங்களுக்கு வந்து ஒரு உயிர் அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொரு நேசித்து நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் கலைத்தொழிலை வந்து நாங்கள் பின்பற்றிட்டு நாங்கள் வாரோம் எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த பங்குனி மாதத்துலேருந்து சித்திரை வேகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி அந்த மாதங்களில் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்பொழுதுக்கு என்னென்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கரகாட்ட கலை அந்த ஒரு கிராமிய கலைகள் எந்த ஒருமே எந்த ஒரு விசேஷங்களும் நடக்க இல்லை அதனால் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு நாங்கள் சாப்பாடு கூட நாங்கள் என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியல அதனால தான் நாங்கள் வந்து இப்போதைக்கு வந்து நாங்கள் தமிழக அரசை நாங்கள் வேண்டி நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் கிராமிய கலைஞர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறோம் தூத்துக்குடியிலேயே முன்னூத்த பேருக்கு மேலே இருக்கிறாங்க எங்களையும் கொஞ்சம் எடுத்து நீங்கள் பாருங்க தயவு சிக்க தயவு கூர்ந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்களும் தான் எங்களுக்குமே எங்களுக்கு நிறைய சாப்பாடு பிரச்சனைகள் நிறைய கடன் தொல்லைகள் எல்லாமே எங்களுக்குமே இருக்குது நாங்களும் எவ்வளவோ நாங்களும் சமாளித்து வந்துவிட்டோம் இந்த கொரோனா பிரச்சனையினால் நிறைய சமாளித்து நாங்கள் வந்துவிட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது கட்டுப்படுத்து எங்களால் முடியலை அந்த ஒரு ச ஒரு சூழ்நிலை காரணமாகத்தான் நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து பேட்டி கொடுக்குற ஒரு நிலைமை எங்களுக்கு ஆயி போயிடுச்சி சரிங்க இது இதுக்காக வேண்டி இந்த கவர்மெண்ட் இந்த தமிழக அரசு எங்களுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு காட்டி எங்களுக்காக வேண்டி ஒரு உதவி செஞ்சால் எங்களுக்கு அதுவே எங்களுக்கு போதும் எங்களுக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியோ இல்லை ஒரு இறந்த வீட்டில் கூட நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கூட எங்களுக்கு இப்போதைக்கெல்லாம் வரதே கிடையாது எங்களுக்கு அந்த மாதிரி உள்ள அதுக்கு கூட எங்களுக்கு வந்து பெர்மிஷன்லாம் கிடையாது நாங்கள் அது கூட இருந்தால் கூட நாங்கள் வந்து எனக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு ஆயிரரூபா இல்லை ஒரு ஐநூறுபா எதுவும் கிடைச்சாலும் நாங்கள் சமாளிச்சுக்கருவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட எங்களுக்கு அமையலை இருந்தாலும் நாங்கள் தமிழக அரசில் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்காக ஒரு கிராமிய கலைஞர்களுக்காக உங்களால் முடிஞ்ச எங்களுக்கு ஒரு உதவி நீங்கள் செய்யுங்க வேறு எந்த உதவி எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்காக ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சி நீங்கள் பண்ணி பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் நடத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்மிஷன் நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு மனசில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது படிஞ்சிடும் அதனால நாங்கள் வேண்டி கொண்டு வேண்டி கேட்டுக்கிறோம் தமிழக அரசுக்கிட்ட எங்களுக்காக வேண்டி ஒரு சிறு அதாவது ஒரு கொரோனா ஒரு விழிப்புணர்வு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட எங்களை கூட நீங்கள் அதில் கொஞ்சம் இது பண்ண சொல்லுங்கள் நாங்கள் கூட அதில் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சினால் நாங்கள் பண்ணி கொரோனா விழிப்புணர்வு வந்து நாங்கள் வந்து தெரிவிக்கப்படுத்துவோம் எல்லாருக்குமே இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி மாஸ்க் போடுங்கள் ஒவ்வொரு விஷயங்களுமே நாங்கள் வந்து கூர்வையும் நாங்கள் வந்து அழகாக நாங்கள் வந்து நிகழ்ச்சி பண்ணி கொடுப்போம் அது நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் அதுவாதி நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டை நாங்கள் மே மேலும் மேலும் நாங்கள் வந்து மே கேட்டுக்கிறோம் ரொம்ப ரொம்ப நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள்லாம் ரொம்ப ஏழைப்பட்டவங்க தான் அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இறங்கி வந்து நாங்கள் கேட்குறோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்